அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ அந்த சார்ட்டில் எவ்ரிடே நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம எப்பயுமே ஆஃப்டர்நூன் மார்க்கெட் கொஞ்சம் வாட்ச் பண்ணுறோம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் மார்க்கெட் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் தான். ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து 12:45 மேலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி கால் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. பட் நமக்கு ஒரு ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டார்கெட்டையும் சரி இல்லை ஸ்டாப் லாஸ் ரேஞ்சையும் சரி நமக்கு டச் பண்ணவும் இல்லை. அதே சமயத்தில் ட்ரேடிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிட்டேயே ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பார்த்த உடனே டக்குன்னு இப்போ எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வருவோம், டக்குன்னு மார்க்கெட் பார்த்தோன்னே இது ஒரு நல்ல பாசிட்டிவ் மொமெண்டமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவீங்க. பட் ஆனால் இதுக்கு மேலே என்ட்ரி எடுக்கலாமா, இன்னும் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குமா இல்லை இருக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு ரோபாட்டிக் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு சிக்னல் தரக்கூடிய ஒரு சார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்கும்போது ஓகே இது வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது, இன்னமும் ட்ரேடிங் கூட பார்த்தா என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் என்ட்ரி வந்து எடுக்க முடியும். அதுக்கு இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக லைவ் மார்க்கெட்டில் ஹெல்ப் பண்ணும். நம்ம டக்குன்னு இப்போ பார்க்குறோம் ஓகே டைம் வந்து 12:55 நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் மாதிரி இருந்தாலும் இது என்ட்ரி எடுக்கலாமா, இன்னும் 7000 எல்லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே போகுமான்னு நினைக்கும் போது 6988 தான் என்ட்ரி பாயிண்ட் வந்து இதில் ஷோ பண்ணுது. இப்போ ட்ரேடிங் அதுக்கு கீழே 6987 தான் போகுது. ஸோ ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஸ்டாப் லாஸ் இதில் வர்றதை வச்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம டார்கெட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எய்ம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த டூல் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுடைய எவ்ரிடே ட்ரேடிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து ஹெல்ப் பண்ணும். இப்போதைக்கு நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு 6988. இது நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 7000 மேலே இருக்குது, 7005. ஸோ ஃபஸ்ட்டு விஷயமாக நமக்கு இந்த 7000 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு டார்கெட் ஒன்று எய்ம் பண்ணலாம். அதுக்கடுத்து செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்னமும் மார்க்கெட் பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்கும், மார்க்கெட் இன்னமும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு செகண்ட் டார்கெட் வெயிட்ஸு நாங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து கொடுக்குறோம். அதை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்களும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட்டில் நமக்கு கிடைச்ச பை கால் எப்படி மொமெண்டம் போகுது அப்படின்றத கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். நம்ம கிடைச்ச பை கால் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் நல்லா ஏறுச்சு. ஏறினதில் பாருங்கள் நமக்கு 7599% டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு பாயிண்ட் மேலே போனால் டார்கெட் 1 பிரேக் அவுட் வந்து பண்ணிடும். 7000 பிரேக் அவுட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம்தான், ஏன்னா அது ஒரு ரவுண்டான ரேஞ்ச். எப்பயுமே ஒரு ரவுண்டான ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வால்யூம் ஏதாச்சும் ஒரு சடன் பிரேக் த்ரூ கிடைச்சா மட்டும்தான் பிரேக் அவுட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் இப்போ கிடைச்சதில் தான் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை நோக்கி மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்து பிரேக் அவுட் வந்து பண்ணி கால் ஜெனரேட் ஆயிட்டு நமக்கு வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 18 பாயிண்ட் பிரேக் அவுட் வந்து டார்கெட் ஒன்று பண்ணியிருக்கு. அதோட மார்க்கெட் ஆக்சுவலி நிற்கவே இல்லை. மார்க்கெட் தொடர்ந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்ததில் செகண்ட் டார்கெட் ரேஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஒரு 1 o'clock அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. மார்க்கெட் கண்டினியூஸாக ஆக்சுவலி ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் தான் ஃபுல் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டே வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்ப்பிங்காக இருக்கும், லைவ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.